நடிகர் சிவாஜி நேசனுக்கு அப்புறம் பல்கலைக்கழகம் சினிமா பல்கலைக்கழகம்னா கமலஹாசன் தான் ஹாலிவுட்டில் சினிமா உலகத்தில் ஒரு புதிய விஷயம் வந்திருக்குன்னு சொன்னால் அதை முதலில் தெரிந்து கொள்பவர் மேக்கப் சாமானிலிருந்து கேமராவிலிருந்து தொழில்நுட்ப விஷயங்கள் வரை அத்தனையும் கரைத்து குடித்தவர் கமலஹாசன் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக சிலம்பு சண்டையை முறையாக பயிற்சி பெற்று மிக தெளிவாக சண்டை போட்டிருக்காரு வித்தகர் சினிமா வித்தகர்னு சொன்னால் கமல்ஹாசன் தான் லாஜிக்கும் எடுக்கல கோஜிக்கும் எடுக்கலை என் மேலே உள்ள கோபத்தில் அந்த ஃபைட் வேண்டான்னு சொல்லிட்டார் கமல்ஹாசன் ஒரு கதாநாயகன் நினச்சா அந்த படத்தில் நடிக்கிற நடிகனை பழி வாங்கலாம் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் கமல்ஹாசன் என்னடா இது அன்னைக்கு தான் பழி வாங்கினார்னு பார்த்தா அந்த ஒரு நிமிடத்தில் அது அவசியமில்லையே தொடருதே அப்படின்னு நான் ரொம்ப நடுங்கி போயிட்டேன் தான் கமலஹாசனுடைய பழிவாங்கும் குணம் எப்படிப்பட்டது என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வணக்கம் நேராளே இந்த நிகழ்ச்சியில் உலகநாயகன் கமலஹாசனுக்கும் எனக்கும் பிரச்சனையா என்று பலர் கேள்வி அளிப்பி வருகிறார்கள் பலர் என்னை விமர்சிக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன என்று பலர் வினவிக்கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு பதில்தான் இது எனக்கும் கமலுக்கும் பிரச்சனையா தொடர்ந்து பேசுகிறேன் உலகநாயகன் கமலஹாசன் ஐந்து வயசுலேருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு நடிப்பை சுவாசமாக கொண்டவர் கமலஹாசன் இன்றைக்குள்ள நடிகர்களில் நடிகர்கள் சிவாஜி அப்புறம் பல்கலைக்கழகம் சினிமா பல்கலைக்கழகம்னா கமலஹாசன் தான் மிகச்சிறந்த நடிகர் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது பலமுறை வாங்கியவர் மிகச்சிறந்த இயக்குனர் மிகச்சிறந்த நடன இயக்குனர் மிகச்சிறந்த கதை வசனகர்த்தா மிகச்சிறந்த பாடலாசிரியர் மிகச்சிறந்த பாடகர் பன்முகம் கொண்ட கலைஞர் கமலஹாசன் இதில் கூடுதல் சிறப்பு அம்சம் என்னென்னா ஹாலிவுட்டில் சினிமா உலகத்தில் ஒரு புதிய விஷயம் வந்திருக்குன்னு சொன்னால் அதை முதலில் தெரிந்து கொள்பவர் அறிந்து வைத்திருப்பவர் கமல்ஹாசன் தான் மேக்கப் சாமானிலிருந்து கேமராவிலிருந்து தொழில்நுட்ப விஷயங்கள் வரை அத்தனையும் கரைத்து குடித்தவர் கமலஹாசன் இந்த புகழ்ச்சி போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இதான் உண்மை இது என் மனதிலிருந்து வெளிப்படுகிற புகழுரைகள் சும்மா உதட்டளவைக்கு விஷயமே இல்லை யாரும் புதிதாக நடிக்க வருபவர்கள் ஏதாவது ஒரு வேஷம் பண்ணணும்னா கமலஹாசன் அந்த வேஷம் பண்ணியிருப்பார் அந்த வேஷத்தை கமலஹாசன் எப்படி பண்ணியிருக்காருங்கிறத பார்த்துக்கிட்டு அதிலிருந்து நீங்கள் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது அதாவது நடிப்பு பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க நடிகர் சிவாஜி நேசனை சினிமா பல்கலைக்கழகம் கமலஹாசன் அவருடைய சினிமா வாழ்க்கையை யாரும் விமர்சிக்க தகுதி அற்றவர்கள் நான் உட்பட நாற்பத்தஞ்சி வருஷம் இந்த ஃபீல்டில் விமர்சனமாகவும் சினிமா பத்திரிகையாளனாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் இப்போதும் பத்திரிகையாளனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் எந்தவித சந்தேகமும் இல்லை முதல்ல சகலகலாவல்லவன் படத்தினுடைய பத்திரிகையாளர் காட்சி முடிந்தவுடன் பத்திரிகையில் மறுநாளே விமர்சனம் எழுதினேன் நமது எம்ஜிஆர் பத்திரிகையில் அப்போது அது அண்ணா பத்திரிகைன்னு நினைக்கிறேன் அண்ணா பத்திரிகையில் எம்ஜிஆர் ஆசிரியராக இருந்தார் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக சிலம்பு சண்டையை முறையாக பயிற்சி பெற்று மிக தெளிவாக சண்டை போட்டிருக்காரு கமலஹாசன் சிலம்பு சண்டை தாக்கி பின் தாரத்தில் எம்ஜிஆர் எந்த அளவுக்கு லாவகமாகவும் நேர்த்தியாகவும் சிலம்பு சண்டை போட்டாரோ அதே என்று நான் பார்த்தேன் எம்ஜிஆரின் திறமையை சிலம்பு சண்டையில் நான் கமலஹாசனை பார்த்தேன் என்று எழுதினேன் இதற்கு கமலஹாசன் எனக்கு நன்றி தெரிவித்தார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே மாதிரி சண்டியர் படம் வெளியாகும் போதும் மிகச்சிறந்த படம் என்று விமர்சித்தேன் தேவர் மகன் ஒரு சமுதாயத்தில் எந்த அளவுக்கு பங்காளி சண்டைகள் கொலகை விரியை தூண்டுகிறது என்பதை மிகத் தெளிவாக ப செயிருந்தார் தேவர் மகன் படத்தில் அதையும் நான் நல்லபடியாக விமர்சித்தேன் கமல்ஹாசன் பாராட்டியிருந்தார் அதே மாதிரி அபூர்வ சகோதரர்கள் படத்தில் இதுவரை யாரும் செய்யாத ஒரு முயற்சியை பகிரத பிரயத்தனம் செய்து அதை திறமையாக வெளிப்படுத்தி கைத்தட்டலை பெற்றார் அது மட்டும் இல்லை எப்படி கமலஹாசன் இந்த மாதிரி குள்ள கமல்ஹாசன் இருக்கார் அவருடைய கால்கள் இரண்டும் சுருங்கியதன் காரணம் என்ன எப்படி இது மேஜிக்காக லாஜிக்காக இல்லாட்டி கம்ப்யூட்டருல கிராஃபிக்ஸ் பண்ணதா என்று கேட்டால் இல்லை கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு மந்திரம் தந்திரம் இல்லை அவர் ஒரிஜினலாகவே நடித்தார் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பலர் அந்த மாதிரி கேள்வி கேட்டோம் எப்படிங்க அந்த குள்ளரக்க கமலஹாசன் நடித்தார் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் ரிலீஸுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னாரு இது வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை ஆனால் கேமராமேன்கள் வந்து பாங்கமாக எப்படி எடுத்தோம் ஒரு பெரிய பலகை போட்டு அதில் குழி மாதிரி வெட்டி அதில் நின்றுட்டு வந்தார் கமல்ஹாசன் அப்படிலாம் தெரிவித்தார்கள் அந்த அளவுக்கு வித்தகர் சினிமா வித்தகர்ன்னு சொன்னால் கமல்ஹாசன் தான் ஆனால் சில படங்கள் அவருக்கு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது ராஜபார்வை பார்வையிட்டவராக நடித்திருப்பார் அந்த படமும் வசூலில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை மாதிரி காதல் முற்றிய நிலையில் காதல் பைத்தியமாக ஒரு அழகான பெண்ணை கடத்தி கொண்டு போய்க்கிற பாத்திரத்தில் குணா பாத்திரம் வச்சிருப்பார் கொடைக்கானல் மலையில் நிஜமாகவே நூறடி பள்ளத்துக்கு போய் அங்கே கேமரா வச்சு நிஜமாகவே ஷூட் பண்ணியிருந்தார் அது மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்த விஷயம் நல்லா பண்ணியிருந்தார் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒரு புது புது விஷயங்களை சொல்கிறவர் கமலஹாசன் ஆனால் சமீபத்தில் அவருடைய படங்கள் மூன்று படங்கள் சரியாக போகலை அது சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருந்தது அது மட்டும் இல்லை மக்களுக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் இருந்தால் சக்ஸஸ் ஆகிருக்குமோ இந்த மாதிரி ஒரு அறிவு முதிர்ச்சியான படம் அந்த படம் நமக்கு ஒருவேளை அறிவு முதிர்ச்சி இல்லைங்கிறனால அந்த படம் ஓடாமல் போயிருக்கலாம் விஷயத்துக்கு வரும் முதல் ப்ரெஸ் மீட்ரு கே எஸ் பிரகாசன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய பட்டாம்பூச்சி அதில் கமலஹாசனுடைய ஜோடியாக ஜெய்சித்ரா நடித்திருப்பார் ஜெயசித்ராவை கற்பழிப்பதற்கு சிலர் வருவார்கள் கற்பழிப்பு கற்பழிக்க வந்தவர்களிடம் சண்டை போடுவதற்கு பயந்து கொண்டு கோழைத்தனமாக கமலஹாசன் போயிடுவார் அப்போ அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு பாம்புரம் ஹோட்டல் நடந்துச்சு அப்போ நான் கேட்டேன் சிவாஜி ரஜினி ஏசன் உள்ளிட்ட ஹீரோக்கள் எல்லாருமே தன்னுடைய காதலியோ இல்லாட்டி மனைவியோ இல்லாட்டி இன்னொரு பெண்ணோ கற்பழிக்கப்படும்போது அவர்களை காப்பாற்றுவதற்கு சண்டை போடுவாங்க உயிரை துச்சம் வைத்து சண்டை போட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுவாங்க அதுதான் ஹீரோயிசம்னு பேர் ஆனால் நீங்கள் இந்த படத்தில் ஹீரோ உங்களுடைய காதலியை கற்பழிக்க வரும்போது கோலத்தனமாக ஓடிட்டீங்களே ஏன் அப்படின்னு கேட்டவுடனே கமல்ஹாசனுடைய முருகு முகம் சுருங்கி போச்சு என்னடா இப்படி தப்பா ஒரு கேள்வி கேட்குறான்னு கேள்வி கேட்டவன் நான் உடனே நைசா என்ன சொல்லிட்டார் இது வந்து டேரக்டர் தான் சொல்லணும் ஏன்னா அவர் தான் கதை திரை எழுதியிருக்காருன்னு சொல்லி பேராசிரியர் ஏஎஸ் பிரகாஷத்தில் மயக்கி கொடுத்துட்டார் பேராசிரியர் ஏஎஸ் பிரகாஷன்னு சொன்னார் கதையே அதங்க கதை நாயகன் கோலை என்பதைத்தான் நான் சொல்லியிருக்கேன் தவிர கதை நாயகனுக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது நீங்கள் சொல்ல ஏற்க முடியாது இலக்கணம் இல்லாத இலக்கணத்துக்கு உட்படாத கதாநாயகன் இந்த ப பட்டாமிச்சியுடைய கதாநாயகன் எடுத்துக்கொள்ளலாம் என்று விளக்கம் சொன்னார் ஏஎஸ் தான் அது ஏற்புடையதாக இருந்தது அவிட்டாச் இதே மீட்டை தன்னை காயப்படுத்தி அவரை காயப்படுத்தி விட்டேன் என்பதற்காக அதை நினைவில் வைத்து மேஜ சுந்தரராஜன் கதை திரைக்கதேவசனை எழுதி வில்லனாக நடித்து தயாரித்த படம் அந்த ஒரு நிமிடம் அந்த ஒரு நிமிடம் படத்தின் படப்பிடிப்பு கொடைக்கானல் நடந்துகிட்டு இருந்தது ஏற்கனவே ஒரு ரெண்டு நாளில் நான் சென்னையில் நடிச்சிருக்கேன் அடுத்த நாள் வந்து நான் ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் தவறான முறையில் நடக்கும்போது கமல்ஹாசன் எங்கே வந்து ஃபைட் பண்ணுவேன் என் கூட இதுதான் சீனு ஆனால் உள்ளே போன உடனே இந்த சீனை கேள்விப்பட்ட உடனே கமல்ஹாசன் டைரக்டரும் தயாரிப்பாளருமான மேஜசுந்தராஜன் காதை கடித்தார் கடிச்சு கொஞ்சம் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்க நான் தூரத்து பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் அந்த ஒரு சின்ன டயலாக்கில் அந்த சீனை முடிச்சிட்டார் அப்போ தான் மேஜசுந்தரா சொன்னார் படத்தில் இது லாஜிக் இடிக்கும் கமல்ஹாசன் அந்த ஃபைட்டு வேண்டாம்னு சொல்லிட்டாரு அதனால் வந்து ஃபைட்டு எடுக்கலன்னு என்கிட்ட சொன்னார் ஆனால் லாஜிக்கும் இடிக்கல கோஜிக்கும் எடுக்கலை என் மேலே உள்ள கோபத்தில் அந்த ஃபைட் வேண்டான்னு சொல்லிட்டார் கமலஹாசன் அன்னைக்கு மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றோம் சாப்பிடும்போது சரி கமலஹாசன் மேஜர் எல்லாம் அங்கே உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க நான் ஒரு ரெண்டு அடி தள்ளி மூணாவது வருஷத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தேன் போட்டு உட்காந்து அப்போ அவர் நீங்கள் வா அங்கே வாங்கன்னு கூப்பிட்டார் என்னையே என்னையான் ஆமாம் வாங்கன்னு பக்கத்தில் உட்கார வச்சார் சாப்பிட்டுட்டே இருக்குமே சொன்னார் பட்டாம்பூச்சி ப்ரெஸ் மீட்டிங் ஞாபகம் இருக்கா அப்படின்னாரு எனக்கு வேத் விளவெல்த்து போச்சு ஆகா இவர் பழைய குப்பையை கலப்படுறார நாம் அப்போ பத்திரிக்கைக்காரன் இப்போ நடிகர் அந்த சமயத்தில் பத்திரிக்கைக்காரனாக இருந்து தைரியமாக நம்ம கேட்டுட்டோம் இப்போ நடிகர் கமல்ஹாசன் என்ன பேசுகிறதுன்னு ஆமாம் சார் அப்படின்னேன் இன்றைக்கி சூழ்நிலை எப்படி இருக்குது பார்த்திங்களா அன்றைக்கு உள்ள கமலஹாசன் டைரக்டர் கட்டுப்பட்ட முதல் படத்தின் கதாநாயகன் இப்போது பண்பற்ற கதாநாயகன் கமலஹாசன் அவ்வளோதான் சொன்னார் இப்போ தெரியுதா வித்தியாசம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் இந்த படத்தினுடைய இயக்குனரிடம் விவாதம் செஞ்சு ஒரு ஃபைட் சீனியே கட் பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படிங்கிற ஒரு மமதை துணியில் கமலஹாசன் என்கிட்ட கேட்டார் நான் தலை குஞ்சுக்கிட்டேன் ஒரு கதாநாயகன் நினச்சா அந்த படத்தில் நடிக்கிற நடிகனை பழி வாங்கலாம் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் கமல்ஹாசன் சரி அது போச்சு அதுக்கப்புறம் அவ்வேஷன் சண்மியில் கேஸ் அவருடைய இயக்குகிற படம் எல்லா படத்துலேயும் எனக்கு வாய்ப்பு கொடுப்பார் அந்த அடிப்படையில் ஹவ்வை சண்மியில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் அந்த ஜெமினிஸை வீட்டில் வேலை செய்கிற டெல்லி கணேஷ் ஒரு வேலைக்காரர் நான் ஒரு வேலைக்காரன் அப்படி ஒரு கேரக்டர் முதலாளி படப்பிடிப்பு பூஜை நடந்து முடிஞ்ச உடனே எனக்கு விட்டார் இந்த படத்தோட கதை உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னாரு ரவிக்குமார் சார் ரெண்டு லைன் சொன்னார் சார் சொல்லும்போது இது வந்து இங்கே நடந்த எதையுமே நீங்கள் பத்திரிகையில் எழுதக்கூடாது அந்த கண்ணோடு அதை பார்க்கக்கூடாதுன்னு என்கிட்ட கண்டிஷன் போட்டார் எச்சரிக்கையும் கொடுத்தாரு கே சார் அதனால் நான் இங்கே வந்து வெறும் தான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட நான் நடித்து கொண்டிருக்கும் போது தான் இருப்பேனே தவிர மற்ற நேரத்தில் வெளியே தான் சார் இருப்பேன் தப்பாக நினைக்காதீங்க என்னால் எந்த நியூஸும் லீக் ஆகாதான்னு சொன்னேன் பார்த்துங்க அப்படின்னு சொன்னார் நாலாவது நாள் ஷூட்டிங்கில் டெல்லி கணேஷ் மட்டுமே வசனம் பேசிக்கிட்டு இருக்காரு நான் வசனம் பேசவே இல்லை ஆனால் ஒரிஜினலாக டயலாக் பேப்பரில் என் பேர் இருக்குது அந்த டைலாக் பேப்பரில் பயிலான்னு போட்ட இடத்துலலாம் டக்குன்னு அடிச்சு டெல்லி கணேஷ் டெல்லி கணேஷ் இன்னும் ஒரு மூணு டைலாக கட் பண்ணி டெல்லி கணேஷுக்கு போட்டார் என் முகம் அப்படியே வாடி போச்சு என்னடா நம்ம ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நம்ம நிற்க உட்கார நிற்க இன்னும் ரவிக்குமார் சாரை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்போ லஞ்ச நேரத்தில் வேளாண் வருஷம் வாங்கன்னு இன்னைக்கு தனியாக கூப்பிட்டு போனார் தோளில் கை போட்டு ரவிக்குமார் சார் சொன்னார் தப்பாக நினைக்காதீங்க இந்த படத்தில் டெல்லி கணேசுக்கு கூடுதலான வெயிட்டான பாத்திரமாக இருக்கணுங்கிறதுக்காக உங்கள் சீன்லாம் பல சீனு டெல்லி கணேசுக்கு கொடுக்க சொல்லிட்டாரு கமலஹாசன் என்னால் தட்ட முடியல அதனால் நீங்கள் வந்து இருபத்தி மூணு நாள் நீங்கள் ஷூட்டிங் கொடுத்துருக்கீங்க இருபத்தி மூணு நாள் நீங்கள் ஷூட்டிங்கில் வருவீங்க சில நேரத்தில் நீங்கள் டயலாக்லாம் இல்லைன்னு வருத்தப்படாதீங்கன்னு சொன்னார் எனக்கு அப்படியே அதிர்ச்சியில் நான் விளவெர்த்து போயிட்டேன் இது அன்னைக்கு தான் பழி வாங்கினாருன்னு பார்த்தா அந்த ஒரு நிமிடத்தில் அது அவ்வாசமில்லையும் தொடருதே அப்படின்னு நான் ரொம்ப நடுங்கி போயிட்டேன் அப்போ தான் கமலஹாசனுடைய வாங்கும் குணம் எப்படிப்பட்டது என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி அத்தோடு போச்சா அபூர்வ சடத்தில் பீம்பாய் பீம்பாய்னு ஒரு பெரிய கேரக்டர் வரும் அந்த பீம்பாய்க்கு டப்பிங் பேசுகிறதுக்கு டைரக்டர் சார்பில் என்னை கூப்பிட்ருந்தாங்க நான் வந்து ஒரு ரெண்டு டைலாக் பேசியிருப்பேன் டப்பிங்கு அது உள்ள கமல்ஹாசன் வந்தார் சரி கமலஹாசன் வந்துட்டாருன்னா அவர் தான் டப்பிங் பேசுவார் நாங்களாம் வெளியே உட்காந்துருப்போம் நாங்கள் வெளியே உட்காந்துருந்தோம் லஞ்ச் டைமில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து அண்ணே அவங்க வாய்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் கன்வீன்ஸ் வாங்கிட்டு கிளம்புங்க நாங்கள் அப்போ தான் எனக்கு தெரியும் கமலஹாசன் தான் அந்த வாய்ஸு பயில்வாண்டங்க நான் பண்ணால் நல்லா இருக்காது அது ஒரு காமெடியாக இருக்குதுன்னு சொல்லி வேண்டாண்டார் ஆக அங்கே ஒரு எனக்கு ஒரு நோஸ்கட் அதோடு முடிஞ்சுதானா இல்லை அதுக்கப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் நடித்த படத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் வேஷம் வந்துச்சு எப்போ பார்த்தாலும் பயில் வந்தால் இன்ஸ்பெக்டரா அப்படின்னு கேட்டார் ரவிக்குமாரை ரவிக்குமார் புரிஞ்சுக்கிட்டார் உடனே புடச்சி முடிஞ்சிருக்கப்பட்டு ரங்கநாதன் வே வேண்டான்னு சொல்லுவேன் ரங்கநாதன் அப்படியே வீட்டில் இருந்து என்னன்னு சொல்லி நாளைக்கு எடுத்துக்கலான்னு சீனேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்தா நான் நடிக்க வேண்டிய கேரக்டரில் வாசு விக்ரம் நடித்தார் அதற்கு அவர் சொன்ன காரணம் கமலஹாசன் எத்தனை படத்தில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அடிப்பார் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டார் அங்கே எனக்கு ஒரு நோஸ் கிட்டா இப்படியாக பல நேரங்களில் எனக்கு என்னை அவரை வந்து வேண்டாம் விருப்பா என்னை பழி வாங்குறத அந்த பழி வாங்கும் படலத்தை தொடர்ந்துக்கிட்டே இருந்தார் இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்